வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு வெள்ளிடை நுட்பம் நிகழ்ச்சி கூட உங்களை சந்தித்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தொழில்நுட்பம் சார்ந்த பல்வேறு விதமான தகவல்களை தாங்கி வரும் பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியாக இந்த வெள்ளிடை நுட்பம் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினமும் சுவாரஸ்யமான சில விடயங்களோடு நாம் உங்களை சந்திக்க காத்திருக்கின்றோம். இன்றைய தினம் குறிப்பாக பொதுமைப்படுத்ததாக நாங்கள் ஒரே வார்த்தையை சொல்லிவிடலாம், ரைட் டு ரிப்பேர். இந்த விடயம் தொடர்பாகத்தான் இன்றைய தினம் நாம் இந்த வெள்ளிடை நுட்பம் நிகழ்ச்சியிலே கலந்துரையாட காத்திருக்கின்றோம். வளமை போலவே இந்த விடயங்கள் தொடர்பாக எம்மோடு கலந்துரையாடுவதற்காக கலையகம் வந்திருக்கின்றார் ஷர்மிக். அவரை வரவேற்றுக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே செல்லலாம். வணக்கம் ஷர்மிக். வணக்கம். ரைட் டு ரிப்பேர், இதற்கான விளக்கம் நான் கொடுப்பதை விட நீங்கள் கொடுப்பது பொருத்தமாக இருக்கும். இந்த ரைட் டு ரிப்பேர் என்று சொன்னால் என்ன? ரைட் டு ரிப்பேர் என்றது ஏற்கனவே எங்களுக்கு நடைமுறையில் இருக்கும் சில உதாரணங்களோடு சொல்வது பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சாதாரணமாக எங்கள்ட நாட்டில் நடைமுறையில் இருக்கிற ரைட் டு நோ இன்ஃபர்மேஷன் என்று சொல்லி ஆர்டிஐ என்றது தகவல் அறியும் சட்டம் என்று சொல்லி இருக்குது. அது மாதிரியே வந்து உங்களுக்கு ஒரு ஒரு உபகரணத்தை, ஒரு டிவைஸை, நீங்கள் உங்களுடைய சொந்தமான ஒரு உபகரணத்தை அல்ல ஒரு டிவைஸை நீங்களே பழுது பார்ப்பதற்கான உரிமை, அதற்கான உங்களுக்கான உரிமை தான் இந்த ரைட் டு ரிப்பேர்ன்றது ஆக்ட் வந்து. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொருளை நாங்கள் காசு கொடுத்து வாங்குகிறோம், அது சாதாரணமாக ஒரு இலத்திரனியல் உபகரணம் என்று வைத்துக்கொள்ளலாம். பணம் கொடுத்து வாங்குகின்ற பொழுது அந்த உபகரணம் எமக்கு சொந்தமாகிறது, அதற்காகத்தான் நாம் பணம் கொடுத்து வாங்குகிறோம். பணம் கொடுத்து வாங்குகின்ற பொழுது அந்த உபகரணத்துக்கு ஏதாவது பழுது வருகின்ற பொழுது அந்த உபகரணத்தை திருத்துவதற்கான உரிமை எமக்கு இருக்கிறதா இல்லையா? நிச்சயமாக இருக்க வேண்டும். ஆனால் இது ஒரு நீண்ட காலமாக இருந்தது, நீண்ட காலமாக அது குறைந்து குறைந்து வந்து அண்மை காலங்களில் ஏறத்தாள், அதுவும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த ரைட் டு ரிப்பேர் என்ற இந்த மூமெண்ட், அதாவது இந்த இயக்கம் உலகளாவிய ரீதியில் வந்து ஒரு பெருமெழுச்சியாக வந்ததுக்கு காரணமே வந்து ஏறத்தாழ நீங்கள் கேட்டது இல்லை, இன்றைய காலகட்டத்தில் இல்லை. ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். என்னென்னா எங்களை நாடுகளில் நாங்கள் இதுகளை பற்றி ஒன்றும் கவலைப்படுவதில்லை, நாங்கள் எங்களை பழுதாப்போன உபகரணங்களை நாங்களே திருத்திக் கொள்கிறோம், எல்லா திருத்தக்கூடியவர்களிடம் கொடுத்து திருத்திக் கொள்கிறோம். ஆனால் உண்மையில் சட்டப்படி பல இலத்திரனியல் உபகரணங்களை, அந்தந்த இலத்திரனியல் உபகரணங்களை தயாரிப்பவர்கள் அதற்கான அந்த திருத்துவதற்கான சட்ட ரீதியான சில தடைகளை உருவாக்கியிருக்கிறார்கள். அதாவது பல நாடுகளில் இது சம்பந்தமான சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும், நீங்கள் சில உபகரணங்களை பிரித்து அதை ரிப்பேர் பண்ணினால் சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும். இதை எதிர்த்து உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு தான், உலகளாவிய ரீதியில் உருவாக்கப்பட்ட இந்த மூமெண்ட், இந்த இயக்கம் தான் வந்து இந்த ரைட் டு ரிப்பேர் என்ற இயக்கம் வந்து. இல்லை, எனக்கு ஒரு சந்தேகம், அதை விட விளக்கம் இல்லை என்று தான் கூற வேண்டும். ஏன்னு சொன்னால் ஒரு பொருளை நாங்கள் விலை கொடுத்து வாங்கிக்கலாம், அந்த பொருள் எங்களுக்கு சொந்தமாகுது, அந்த பொருளை பாவிக்கிறதுக்கும் அல்ல அந்த பொருளை சுக்குநூறாக உடைக்கிறதுக்கும் எனக்கு உரிமை இருக்குது. அதே போல் அந்த பொருளில் ஒரு பழுது வந்தால் அதை திருத்துறதுக்கு ரைட்ஸ் எனக்கு இருக்குது தானே. இப்போ நான் விரும்பினவர்கிட்ட கொடுத்து திருத்தலாம் இல்லையான்னு சொன்னால் என்னால் முடியுமெண்டா, நான் அதை ரிப்பேர் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது? நிச்சயமாக நீங்கள் அதை ரிப்பேர் பண்ணும்போது போது அந்த அதை தயாரிப்பவர்களுக்கு வந்து ஒரு பொருள் இழப்பு ஏற்படும்னு சொல்லலாம். பொருள் இழப்பு என்றதை விட அவர்கள் மேலதிக லாபம் உருவாக்குவதற்காக என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த உபகரணங்களை நீங்கள் திருத்துவதை தடுப்பதற்கான சில சட்டங்களை கொண்டு வருகிறார்கள். நடைமுறையில் பார்க்கும்போது அது சரிதான் என்ற மாதிரி, அதாவது நீங்கள் திருத்தும் போது அது பிழையான பார்ட்ஸை போட்டீங்களேண்டா அதால் பாதுகாப்பு பிரச்சனைகள் ஏற்படும் அப்படியான சில காரணங்களை காட்டி பல நாடுகளில் சட்ட ரீதியாக இது தடை செய்து விட்டார்கள். ஆனால் அது சரியான காரணங்கள் இல்லை, ஆனால் மேலோட்டமாக பார்க்கும்போது அந்த காரணங்கள் சரி மாதிரி இருக்கும். அப்போ நீண்ட காலத்துக்கு உண்மையிலே வந்து ஒரு நீங்கள் ஒரு 90களின் இறுதி பகுதியில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம், நீங்கள் இன்னொரு இலத்திரனியல் பொருளை வேண்டினாலும் அதுக்குள்ளே பெரிய ஒரு டயக்ராம் இருக்கும், அதைத்தான் அந்த ரிப்பேர் பண்ணுற ஆள் விரித்து வச்சு பார்த்து ஒர்க் பண்ணி கொண்டிருப்பேன். அதன் பிறகு கூட பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து அந்த சிஸ்டம் டயக்ராம்ன்றது இருக்கும். அப்போ நீண்ட காலத்துக்கு முதல் இதெல்லாம் சாதாரணமாக திருத்தக்கூடிய உரிமைகள் எல்லாம் இருந்தது. ஆனால் காலத்துக்கு காலம் இந்த வணிக நிறுவனங்கள் சில மாற்றங்களை அரசாங்கங்களுக்குள்ளே கொண்டு போய் இதை திருத்துவதற்கான அந்த தடைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து ஏறத்தாழ பல பெரிய நிறுவனங்கள், எங்களுடைய நாட்டிலே இருக்கிற பல பாப்புலரான பல நிறுவனங்களுடைய தயாரிப்புகளை சட்டப்படி திருத்த முடியாத தடைகளை கொண்டிருக்கிறார்கள்ன்றது தான் உண்மை, நம்ப முடியாத உண்மை. இல்லை, அதில் சூட்சமமாக சில அவங்களுக்கான லாப நோக்கங்கள் நிறையவே இருக்கும் என்று சொன்னால், தாங்கள் மட்டும்தான் அல்லது தங்களால் அங்கீகரிக்கப்பட்டவர்களால் மாத்திரம்தான் அவை திருத்தப்பட முடியும் என்று சொன்னால்,
அது அந்த திருத்த வேலைகளுக்காக நிர்ணயிக்கின்ற விலையை நாம் கொடுத்தே ஆக வேண்டும். அப்ப அப்படி இருக்கின்ற பொழுது மீண்டும் அவர்களுக்கு அடுத்த கட்ட ஒரு லாபம் வந்து பொருளின் விற்பனைக்கு பிறகும் அந்த நிறுவனம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒன்று அங்கு ஏற்படுத்தப்படுகிறது. நிச்சயமாக அது ஒரு ஒரு விதத்தில் லாபம் மாதிரி தெரிந்தாலும் உண்மையில் வந்து அது எங்களுடைய நாட்டில் கூட சில மொபைல் நிறுவனங்கள் அதை அப்படியான ஒரு நடைமுறையை வைத்திருக்கிறார்கள். ஆனால் அது உண்மையில் வந்து அந்த நிறுவனங்கள் வந்து அந்த திருத்துவதற்காக சார்ஜ் பண்ணுற அந்த அமௌண்ட், அந்த அதுக்காக எடுக்கிற அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட அந்த பொருளோட அரைவாசி காசுக்கு மேலதிகமாக இருக்கும். வந்து நீங்கள் அநேகமாக அந்த ஏஜென்ட்டை கொடுத்துருப்பியா பண்ணுறன்றது, இல்லை அந்த கம்பெனியில் கொடுத்துருப்பியா பண்ணுறன்றது அநேகமாக நடைமுறை சாத்தியமாக இருக்கார். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவர்கள் சொல்லுவார்கள் இதற்கான பார்ட்ஸ் இல்லை, அல்லது இதுக்கான பார்ட்ஸ் வந்து ஒரு ஒரு அதை அங்கீகரிக்க முடியாத அளவு ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் வந்து. ஆனால் நீங்கள் அதை வெளியில் ரிப்பேர் பண்ணிடலாது. இது சில நாடுகளில் சட்ட ரீதியாக கட்டுப்படுத்துகிறது. எங்களுடைய நாடுகளில் கூட சில ஃபோன்ஸுக்கு வந்து நீங்கள் போனீங்கன்னா அதுக்கு ஸ்பேஸ் இருக்காது. அநேகமாக நீங்கள் வேண்டும் இடத்துலையே சொல்லுவாங்க ஏஜென்ட்டை கொண்டே ரிப்பேர் பண்ணுங்க. தொடக்க காலங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஏஜென்ட்டை கொண்டு போய் ரிப்பேர் பண்ணுறது வந்து சீப் மாதிரி இருக்கும், அங்கே போய் ரிப்பேர் பண்ணுறது சீப் மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த ப்ராடக்ட்டுக்கு, அதாவது அந்த ஃபோனுக்கு வந்து மார்க்கெட்டில் ஸ்பேஸ் இருக்காது. அந்த நிலைமை வந்த உடனே என்ன செய்யணும்னா அந்த ஃபோன்ஸை வந்து ரிப்பேர் பண்ணுற ஏஜென்ட் வந்து அந்த ப்ரைஸை கூட்டிடுவேன். அடுத்த போனை நீங்க வேண்டறது மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்கும் அந்த பிரைஸ். அதுக்கு நாங்க திருத்தறதுக்கான செலவும் இன்னொரு புது போனை வாங்குறதுக்கான செலவும், இது கிட்டத்தட்ட அவங்களுடைய ஒரு உத்தியாகத்தானே இருக்கும். என்ன சொன்னால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல, இப்ப உதாரணமாக நான் கூட என்னுடைய நண்பர்கள் மூலமாக கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு பொருள், அதாவது இது அது டிவியாக இருக்கட்டும் தொலைபேசியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும், அதில் முக்கியமாக ஏதாவது ஒரு பொருளை அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு பிற்பாடாக பழதாகக்கூடிய விதங்களிலே தான் சில நேரங்களிலே வடிவமைத்தும் இருப்பார்கள் என்று கூறுவார்கள். அது உண்மை போய்க்கு அப்பா? நிச்சயமாக அது உண்மை. உண்மையில் வந்து இது நீங்கள் எங்கே பார்க்கலாம் என்றால் வந்து பல்பின் ஹிஸ்ட்ரியில் பார்க்கலாம். ஆரம்ப காலங்களில் பல்புகள் தயாரித்த போது அந்த பல்பின் லைஃப் வந்து கிட்டத்தட்ட அன்லிமிட்டடாக இருந்தது. அது அந்த ஃபியூஸ்ட் ஆகிறன்ற கதையே இல்லை அந்த பல்ப். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மூன்று நிறுவனங்கள் சேர்ந்து அந்த பல்பின் மார்க்கெட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருந்த, மொனோபலியாக வச்சு கொண்டிருந்த மூன்று நிறுவனங்கள் சேர்ந்து தங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கைக்கு வந்தார்கள், இந்த பல்பின் லைஃப் வந்து இவ்வளோ காலத்துக்கு மேலே போகக்கூடாது. அது யார் செய்தாலும், மூன்று பேரில் யார் செய்தாலும் பேர் நடந்ததுன்னா அந்த பல்ப்ஸ் வந்து ஃபியூஸ்ட் ஆக தொடங்கிச்சு. அப்போ நீங்கள் புதுசு புதுசாக வேண்ட வேண்டிய தேவை வந்தது. இன்னும் ஒரு உதாரணம், என் சொந்த உதாரணத்தை சொல்லலாம். நான் வைத்திருந்த ஒரு கணனி, ஒரு மடிக்கணனி வந்து கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு பிறகு நான் அதை சேல்ஸ் பண்ணேன். நான் வந்து அது வேண்டும் என் நண்பர் என்னோட தொடர்பில் இருக்க மட்டும் சொல்லி கொண்டிருந்தார். இன்னும் நல்லா வேலை செய்து ஹார்ட் டிஸ்க் மட்டும்தான் மாற்றினானு. அண்மை காலத்தில், அது இந்த இந்த இடர்பாட்டுக்கு பிறகு வந்த லேப்டாப்ஸில் வந்து பார்த்தீங்களேண்டா, ஒரு பாப்புலரான பிராண்ட் நியூ லேப்டாப், 4 மாதத்தில் வந்து அது பழுதாக போயிட்டுது. கட்டாயம் சொல்லலாம், நீங்கள் 1 வருஷம் வாரண்டிக்கு வேண்ட ஒரு லேப்டாப் வந்து என்ன நடக்கும்னா சரியாக 1 வருஷம் முடிஞ்சு ஒரு 1.5 வருஷத்துக்குள்ளே பழுதாக போயிட்டு அதோட குவாலிட்டியை வந்து குறைச்சி 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 அதே நேரத்தில் வந்து அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கான தடைகளையும் கொண்டு வரைக்க நீங்கள் திரும்ப திரும்ப புதுசு புதுசாக வேண்ட வேண்டிய ஒரு தேவையை நோக்கி போக வேண்டி வந்துடும். இது கிட்டத்தட்ட அது லாப நோக்கத்துக்காக அந்த கம்பெனி அந்த நிறுவனங்களால் உருவாக்கப்படுற ஒரு உத்தியாக கூட இருக்கலாம். இப்போ இந்த ரைட் டு ரிப்பேர் என்ற இந்த விஷயம் வந்து எப்படிப்பட்ட உபகரணங்களுக்கு பொருத்தப்பாடாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? முக்கியமாக வந்து இந்த எலக்ட்ரானிக் நிறுவனங்களுடைய அந்த மோனோபலி மார்க்கெட் தான் இந்த இந்த இயக்கம் வந்து உருப்படுறதுக்கு காரணமாக இருந்தது. இது உண்மையில் தொடங்கினது ஒரு விவசாயம் சம்பந்தமான ஜோன் டியர் என்ற ஒரு கம்பெனி, ஒரு நிறுவனம் வந்து அது டிராக்டர்ஸை வந்து பெரிய அளவில் தயாரித்து கொண்டிருந்தார்கள். அந்த டிராக்டர்ஸ் தயாரிக்கிற நிறுவனம் வந்து அது பெரிய டிராக்டர்ஸ் வந்து அது உண்மையில் ஜிபிஎஸ் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் கூட சேர்ந்தது. அந்த நிறுவனம் வந்து இந்த ரிப்பேர் பண்ணுறதுக்கு அகேன்ஸ்டாக கொண்டு வந்த பல்வேறு தடைகள் வந்து இந்த இந்த இதுகள் இந்த இப்படியான அமைப்புகள் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தது. உலகம் முழுக்க இதுக்கு எதிரான அமைப்புகள் உருவாக காரணமாக இருந்தது. ஆனால் நம்ப முடியாத அளவுக்கு எங்களுடைய பாப்புலரான ஆப்பிள் நிறுவனம் கூட கிட்டத்தட்ட இதுகளுக்கு எதிரான செயற்பாடுகளைத்தான். ஆப்பிளுடைய ஐஃபோன்ஸை வந்து நீங்கள் பல நாடுகளில் வந்து ரிப்பேர் பண்ண முடியாது, அதுக்கான ஏராளமான தடைகளை கொண்டிருக்கிறார்கள். அதே போல் அண்மை காலத்தில் வந்து கார் தயாரிப்பில் கோலை வச்சு கொண்டிருக்கிற டெஸ்லா, எலக்ட்ரிக் காரில் கோலை வச்சு கொண்டிருக்கிற டெஸ்லா நிறுவனத்தின் கார்களை கூட நீங்கள் என்ன விதமான மாடிஃபிகேஷன் சேஞ்சஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் எடுக்கிறது எதுவுமே நீங்கள் செய்ய முடியாதுன்ற நிலைமை. இப்போ இந்த எலக்ட்ரானிக் நிறுவனங்கள் இந்த மார்க்கெட்டை வந்து தொடர்ச்சியாக தங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வச்சு கொண்டிருக்குது. ஆனால் அண்மை காலத்தில் இந்த ரைட் டு ரிப்பேர்ன்ற விடயம் வந்து
பெருமளவில் பேசப்படுறதுக்கு காரணமாக இருந்தது, மிக அண்மை காலத்தில் பெருமளவுக்கு பேசப்படுறதுக்கு காரணமாக இருந்ததில் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னென்னா, இந்த அப்பிளோட ஒரு கோஃபவுண்டர் ஸ்டீவ் வாஸ்னியாக்குன்னு சொல்லி ஒரு கோஃபவுண்டர், அவர் வந்து இதுக்கு ஆதரவாக தன்ற குரலை கொடுத்துருக்கிறார் வந்து. அதாவது இந்த ரைட் டு ரிப்பேர்ன்றது சரிதான், அதுக்கான இதை நோக்கி அப்பிளும் மற்ற நிறுவனங்களும் மூவ் பண்ண வேணுமன்றதுக்கு ஆதரவாக ஒரு குரல் கொடுத்துருக்கிறதால தான் அண்மை காலத்தில் இது ஒரு பெரிய வேகம் பெற்றிருக்கிறது. அதை விடவும் அமெரிக்க ஜனாதிபதி கூட அண்மை காலத்தில் வந்து இந்த ரைட் டு ரிப்பேருக்கு ஆதரவான ஒரு சட்ட மூலத்தை இது பண்ணுறதுக்கான ஒரு ஒப்புதலை கொடுத்துருக்கிறார் வந்து. அதுக்கும் கூட அண்மை காலத்தில் இது ஒரு பெரிய அளவில் பேசப்படுறதுக்கான ஒரு காரணமும் மாறி இருக்குது. இப்போ இந்த ரைட் டு ரிப்பேர்ன்றது வந்து இப்போ உலகளாவிய ரீதியில் எவ்வகையான நாடுகளில் முக்கியமாக இப்போ ஆதிக்கம் செலுத்தல அமுல்படுத்தப்பட்டு கொண்டு வருதுன்ற விஷயத்தை சொல்ல முடியும். அமெரிக்கா சார்ந்த நாடுகள், அதை விட ஐரோப்பிய நாடுகளில் பெரிய அளவில் இருக்குது. ஏன்னா அந்த நாடுகளில் வந்து நீங்கள் சட்ட ரீதியாக சில செயற்பாடுகளை செய்ய முடியும். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், ஒரு ரிப்பேரிங் சென்டர் ஒன்று இது பண்ணுனா அந்த ரிப்பேரிங் சென்டருக்கு வந்து நீங்கள் ஒரு லோயர் வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பிடும், ஒரு ஃபைன் பண்ணி ஒரு நோட்டீஸ் அனுப்பிடும், அப்படியான செயற்பாடுகளை செய்யணும். அதை விட இந்த ரைட் டு ரிப்பேராக சட்டத்தாலே மேலதிகமாக வேறு பல விடயங்களையும் செய்ய முடியும். என்னென்னா உங்களுக்கு வந்து அது சம்பந்தமான அந்த ஒரு டிவைஸ் சம்பந்தமான டெஸ்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் அல்லது அது சம்பந்தமான ஸ்பேர் பார்ட்ஸ் அதுகளை இம்போர்ட் பண்ணுறதை கூட நீங்கள் தடுக்க முடியும். அப்போ இந்த நாடுகளில் வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்டு சொல்ல போகக்கூடியதாக இருந்தால், இப்போ ஆப்பிள் நிறுவனமோ அல்லது ஜான்டியரோ அல்லது அப்படியான நிறுவனங்கள், அதாவது இதுகளுக்கு இந்த இதுகளை தடை விதிக்கிற நிறுவனங்களுடைய ஸ்பேர் பார்ட்ஸை கூட நீங்கள் இம்போர்ட் பண்ணலாமே இருக்குது. அது இந்த நாடுகளில் தான் தமிழில் இருக்குது, மேலே ஆசிய நாடுகளில் பெரிய அளவில் அது இன்னும் நடைமுறையில் இல்லை. இப்போ எங்களுடைய இலங்கையை பொறுத்த மட்டும் இந்த ரைட் டு ரிப்பேர் என்றது வந்து ஏதாவது நடைமுறையில் இருக்குது? இல்லை, அது சட்ட ரீதியாக அதை அமல்படுத்தக்கூடிய நிலைமையில் வந்து அதுக்கு அந்த நிறுவனங்களும் இல்லை. அதனால் அந்த நிறுவனங்களுக்கு அந்தளவுக்கு பெரிய லாபமும் இல்லை, ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு லாபமும் இல்லை. ஆனால் இந்த ரைட் டு ரிப்பேர் மாதிரியான இந்த மூமெண்ட்ஸ் வந்து பெரிய அளவில் வந்து இந்த தடைகள் இதுக்கு எதிரான ஒரு விடயங்கள், அதாவது இந்த தடைகள் வரவில்லை என்றால் நீண்ட கால நோக்கில் எங்களுடைய நாடுகளில் கூட அப்படியான சில விடயங்கள் வருவதற்கு சாத்தியம் இருக்குது. அதாவது ரிப்பேர் பண்ணுவதற்கு எதிரான சட்டங்கள் இங்கேயும் நடைமுறையில் வருவதற்கான சாத்தியம் இருக்குது. ஏன்னா நாங்கள் எல்லா பொருளையும் வேண்டும் போது அந்த பொருள் சம்பந்தமான சில அக்ரிமெண்ட்டை வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணி தான் வேண்டுறோம். இது எல்லாத்தையும் இப்போ நீங்கள் ஃபோன் எடுத்தீங்களேன்னா ஒரு பெரிய பெரா ஒன்று வந்து அதுக்கு கீழே ஒரு அக்செப்ட் வந்து தான் போகும். அதில் இந்த விடயங்களும் சேர்ந்து தான் இருக்குது. அப்போ அப்படி என்றே நாங்கள் உண்மையில் வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் ஒத்துக்கொண்டு தான் இதை வேண்டுறோம் என்றதை நாங்கள் சொல்லிட்டோம். ஆனால் நிச்சயமாக அந்த நிறுவனங்கள் எங்களுடைய நாடுகள் இன்றைய காலகட்டங்களில் சட்ட நடவடிக்கைக்கு போகிறதில்லை. ஆனால் நீண்ட காலங்களில் இதற்கு எதிரான அமைப்புகள் வலுப்பெறாவிட்டால் எங்களுடைய நாடுகளில் கூட அப்படியான விடயங்கள் நடப்பதற்கு சாத்தியம் இருக்குது. சரி, பார்க்கலாம். இன்றைய தினம் இந்த வெள்ளுடை நுட்பம் நிகழ்ச்சியிலே ரைட் டு ரிப்பேர், அதாவது திருத்துவதற்கான உரிமம் எவ்வகையாக இப்பொழுது நாடளாவிய ரீதியிலே அமல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது, எவ்வகையான இலத்திரை உபகரணங்களுக்கு இது முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது, அதனுடைய காரணம் என்ன, அதனுடைய நன்மை தீமை என்ற பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பார்க்கலாம் நிகழ்ச்சியிலே ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின் மீண்டும் சந்திக்கலாம். இது வெள்ளுடை நுட்பம். சிறிய இடைவெளியின் பின் மீண்டும் இணைந்திருக்கின்றோம். இது வெள்ளுடை நுட்பம். இன்றைய தினம் ரைட் டு ரிப்பேர், அதாவது பழுது பார்ப்பதற்கான உரிமை என்கின்ற விடயம் தொடர்பாக நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இது எந்த அளவுக்கு நம்முடைய நாட்டுக்கு பொருத்தமாக இருக்கும் என்பதை பற்றி நாம் இப்பொழுது ஷர்மிக் அவர்களிடம் விசாரிக்கலாம். இந்த ரைட் டு ரிப்பேர், இந்த விடயம் பல்வேறு நாடுகளில் அமுல்படுத்தப்பட்டு கொண்டிருந்தாலும் நம்முடைய நாட்டை பொறுத்த மட்டில் இவற்றினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்கின்ற விடயத்தை பார்த்தால் எப்படிப்பட்ட விடயங்களை நாம் அதற்குள் கருத்தில் எடுத்துக்கொள்ளலாம்? உண்மையில் பல நாடுகளில் இதற்கு எதிராக போராடுகிறார்கள். என்னென்னா அந்த நாடுகளிலே இதற்கு எதிரான சட்டங்கள் இருப்பதால் அவர்களுக்கு உடனடியாக அது தேவையாக இருக்கிறது. ஆனால் நாங்கள் இதில் எங்களுக்கு என்ன நன்மை, அதாவது இலங்கை மாதிரியான நாடுகளுக்கு என்ன நன்மை என்றால், நான் ஒரு உதாரணத்தோடு சொல்லலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அண்மை காலத்தில் வந்து இந்த வாட்ஸ்அப் சில அப்டேட்ஸை கொண்டு வந்த போல், அதாவது எங்களுடைய சில தகவல்களை, மேலதிக தகவல்களை தாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்றும் அதை வேறு சில பார்ட்னர்ஸோடு பகிர்ந்து கொள்வோம் என்று ஒரு அப்டேட் ஒன்று வந்தபோது பலரும் அதற்கு எதிராக கிளம்பி வேறு சில வாட்ஸ்அப் போலவே சிக்னலோ டெலிகிராம் என்று யூஸ் பண்ண போயிருந்தார்கள். ஆனால் அந்த
அந்த அந்த சட்டம் வரும்போது, அதாவது அவர்கள் அந்த சேஞ்சை கொண்டு வரும்போது, நீங்கள் ஒரு விஷயத்தை கவனித்திருக்கலாம், அது இயுக்கு ஐரோப்பிய யூனியனுக்கு நடைமுறையில் இல்லை என்று சொன்னார். ஏனென்றால் ஐரோப்பிய யூனியனில் இந்த தனி மனித டேட்டா சம்பந்தமான சட்டங்கள் ஏற்கனவே இருந்தது. அதாவது கடுமையான சட்டங்கள் இருந்தது. அவை இந்த நடைமுறைகளை கொண்டிருந்தால் அந்த நாடுகளில் இதுக்கு எதிரான ஏராளமான ஃபைன்ஸ் வருவதற்கான சாத்தியங்கள் இருந்தது. அப்போ இப்படியான சட்டங்கள் வந்து சில நாடுகளுக்கு வரும்போது, அந்த நாடுகளில் சில வேலைகளை செய்ய முடியாமல் வரும்போது, அந்த நாடுகளில் இருக்கும் இப்படியான விடயங்கள் மற்ற நாடுகளுக்கு போவதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது. தற்செயலாக ஏனைய நாடுகளைப் போலவே எங்களுடைய நாட்டுக்கும் இந்த ரைட் டு ரிப்பேர் என்கின்ற சட்டம் அமலுக்கு வந்தால், அந்த மற்ற நாடுகளை விட எம்முடைய நாட்டை பொறுத்தவரையில் எவ்வகையான நன்மைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது? உண்மையில் வந்து எங்களுடைய நாட்டுக்கு இது வந்தாலும் வராவிட்டாலும் கூட, மற்ற நாடுகளில் இப்படியான அந்த ரைட் டு ரிப்பேர் ஆக்ட் வந்து ஒரு சட்டம் மூலமாக வருமாக இருந்ததென்றால் பல நன்மைகள் உண்டாகும். முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு நன்மை, நீங்கள் எங்களுடைய நாடுகளில் பார்த்தீர்கள் என்றால், பெருமளவாக இந்த ரிப்பேர் பண்ணுவதற்காக கிடைக்கும் ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து பெரிய அளவு குவாலிட்டியாக இருக்காது. அநேகமாக நீங்கள் ரிப்பேரிங் செய்தாலும் ஒரு குறிப்பிட்ட நாளில் திடீரென்று பழுதாக போகிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கிறது. இப்படியான ஆக்ட் வருவதன் மூலம் அந்த மேனுஃபேக்சரர்ஸ், அதாவது அந்த உற்பத்தியாளருடைய ஒரு குவாலிட்டியான ஸ்பேர் பார்ட்ஸோ அல்லது அதற்கு வேறு நிறுவனங்கள் கூட ஒரு தரமான அந்த உபகரணங்களை செய்து மார்க்கெட்டில் விடுவதற்கான சாத்தியங்கள் கூடும். அதன் மூலம் எங்களுடைய நாட்டில் இந்த சட்டமூலங்கள் வந்தாலும் வராவிட்டாலும் கூட, எங்களுக்கு அந்த தரமான பொருட்கள் கிடைப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது. அதாவது ஒரு பழுதடைந்த பொருளை திருத்துவதற்கு தரமான பொருட்கள் வந்து மார்க்கெட்டில் இருக்க வேணும். அந்த உற்பத்திகள் கூடும்போது, அந்த இந்த நாடுகளுக்கு உற்பத்தி செய்யும் போது, அது எங்களுக்கும் வந்து சேர்வதற்கான சாத்தியங்கள் பெருமளவில் இருக்கிறது. இதை விட உங்களுக்கு பார்த்தீர்களாக இருந்து அன்றால் வந்து இந்த ஐஃபிக்ஸிட்னு சொல்லி ஒரு நிறுவனம் இருக்கிறது. வந்து அந்த நிறுவனம் வந்து என்ன செய்தன்றா, இப்படியான உபகரணங்களை, இந்த வீட்டு பாவனை அல்லது மொபைல் ஃபோன் பாவனையான உபகரணங்களை கூட நாங்களே எப்படி ரிப்பேர் பண்ணலாமோ அதற்கு தேவையான டூல்ஸ், உபகரணங்கள், உங்களுக்கு சில விடயங்களை செய்ய தெரிஞ்சாலும் அதற்கான உபகரணங்கள் கிடைக்காது. அப்போ இப்படியான நிறுவனங்கள், ஐஃபிக்ஸ்டு மாதிரியான நிறுவனங்கள் வந்து பெருமளவில் இப்படியான உபகரணங்களை செய்ய தொடங்கும். அதன்போது எங்களுக்கும் வந்து அந்த தரமான உபகரணங்கள் வந்து எங்களுடைய நாடுகளுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலும் ஒரு நன்மை கிடைக்கும். இதை தவிரவும் வந்து உங்களுக்கு இப்படியான விடயங்கள் நடக்கும்போது, அதாவது இப்படியான ஆக்ட் வந்து இதுகளை தடை செய்யாமல் இருக்கும்போது, பெருமளவான இனோவேஷன்ஸ் வந்து உருவாகும், அதாவது கண்டுபிடிப்புகள் உருவாகும். இப்படியான விடயங்களை நாங்களே வந்து செய்யக்கூடிய அந்த 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 ஸ்பேஸ் கிடைக்கல தான் பல விதமான, அதில் நாங்கள் மாற்றங்களை செய்தோ அல்லது சில புதிய விடயங்களை கண்டுபிடிப்பதற்கு அல்ல இருக்கும் பொருட்களை வைத்துக்கொண்டு சில வேறு விடயங்களை செய்வது, இப்படியான மாற்றங்கள் ஏற்படும். இப்போ இளைஞர்களை பொறுத்தவரையில் இப்படியான விடயங்கள் வரும்போது பல விதமான மாற்றங்களை வந்து காணக்கூடியதாக இருக்கும். இந்த ரைட் டு ரிப்பேர் என்கின்ற இந்த விடயம் குறிப்பாக இலத்திரனியல் பொருட்களை கண்டு குறிப்பாக கூறினாலும், எந்தெந்த பொருட்களுக்கு இது கட்டாயமாக்கப்படுதல் நன்மை என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? எப்படிப்பட்ட பொருட்கள்? குறிப்பாக மொபைல் ஃபோன்ஸ், அதாவது இந்த டேப்லெட், லேப்டாப்ஸ் அப்படியான விடயங்கள், எல்லா நிறுவனங்களும் இல்லை, குறிப்பாக ஆப்பிள் மாதிரியான நிறுவனங்கள் இதில் கொஞ்சம் கடுமையாக இருக்கிறது. அப்படியான நிறுவனங்களுடைய இதில் வர வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த மொபைல் ஃபோன்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட காலங்களில் வந்து அதை நாங்கள் பயன்படுத்த முடியாமல் போகிறதால, அல்லது அதுக்கு மேலதிக கட்டண செலவழித்து பார்க்க புதிய பொருட்களை வேண்டுவதால் பெரிய அளவு இவேஸ்ட் உருவாக்கி கொண்டிருக்கிறது. அது பெரிய அளவு எங்களுக்கு பொல்யூஷனை உருவாக்கி கொண்டிருக்கிறது. பெரும் சூழல் மாசுபாடுக்கு இந்த இலத்திரனல் கருவிகள் வந்திருக்கிறது. அதில் பெருமளவு நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் பயன்படுத்திவிட்டு எரியும் பொருட்களாக இந்த மொபைல் ஃபோன், டேப்லெட்ஸ் மாதிரியான பொருட்கள் இருக்கிறது. இப்படியான பொருட்கள் வந்து நிச்சயமாக அந்த இடத்திலிருந்து வழியே வர வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் நாங்கள் இந்த இடத்தோடு மட்டும் இது நின்றுவிடப் போவதில்லை. ஏனென்றால் எல்லா உபகரணங்களும், குறிப்பாக சொல்லப்போனால் இந்த கார் கூட, அது ஒரு எலக்ட்ரானிக் பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது. எங்களை வீட்டில் இருக்கும் வாஷிங் மிஷின் ஒரு எலக்ட்ரானிக் பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது. அது இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணலாம், நீங்கள் ஒரு வாய்ஸ் அசிஸ்டண்ட்டை வச்சுக்கொண்டு உங்களோட வாஷிங் மிஷினை வந்து தேவையான டைம் ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம், அப்படியான ஃபெசிலிட்டி எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த மொபைல் ஃபோன்ஸ் மாதிரியான உபகரணங்களுக்கு நிச்சயமாக வர வேணும் என்றாலும், எல்லா பொருட்களுக்குமே வர வேணுமென்றது தான் தேவை. ஏனென்றால் எல்லா பொருட்களும் ஏதோ ஒரு வகையில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் வந்து அதிகம் பயன்படுத்தும் பொருட்களாக அண்மை காலங்களில் வேகமாக மாறிக்கொண்டிருப்பதால்
முழுமையாக எல்லாத்துக்கும் இந்த சட்டமூலங்கள் வர வேண்டுமென்றதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாங்க. ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது இந்த ரைட் டு ரிப்பேர் என்பது வந்து பெரும்பான்மையாக சாதகமான விளைவுகளைத்தான் உருவாக்கும் என்பது இப்போது பொதுமைப்படுத்தப்பட்ட விடயமாக எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது இப்பொழுது நாம் கலந்துரையாடு விடயங்களிலிருந்து தெளிவாக உணரக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நாம் எங்களுடைய நாட்டிற்கு இப்படிப்பட்ட இந்த ரைட் டு ரிப்பேர் வர வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன விடயங்களை முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும்? உலகளாவிய ரீதியிலே இதுக்கான இயக்கங்கள் பெருமளவில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு உண்மையிலே வந்து இப்படியான விடயங்களை சட்டமூலமாக்குவதற்கு பெருமளவிலே வந்து செலவுகள் இருக்கிறது. அப்போ இது பல நாடுகளில் வந்து இதற்கான இப்படியான இதை ஆதரிக்கக்கூடியவர்களிடமிருந்து ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அந்த ஆன்லைனில் சில ஃபார்ம்ஸ் மூலமாக நீங்கள் இதுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். அதன் மூலம் நீங்கள் காசு கொடுக்காட்டிக்கும் இப்படியான விடயங்கள் வர வேணுமென்று சில பெட்டிஷன்ஸ் போடலாம். அதில் போய் நீங்களும் கண்ட்ரிபியூட் பண்ணலாம். உங்களுடைய இமெயில் அட்ரஸை கொடுத்து நீங்கள் அதில் வந்து உங்களுடைய தரவுகளை பதிந்து நான் இதை ஆதரிக்கிறேன்னு பெரும்பளவு மக்கள் வந்து சில ஆதரவை தெரிவிக்கும் போது சில மாற்றங்கள் வரும். அதை விட இப்போ நாங்கள் எங்களுடைய நாடுகளிலே இப்படி ஒரு விடயம் இருக்கிறது அல்லது ரைட் டு ரிப்பேர்ன்றா என்ன என்றதை நீங்கள் தேடுறது கூட இதே ஒரு அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். ஏனென்றால் ஒரு இடத்துல இருந்து ஒரு விஷயத்தை வந்து பெருமளவு தேடும்போது அதை நோக்கி எல்லோருடைய கவனமும் குவியும். அதே மாதிரி இந்த நிறுவனங்கள் இந்த பெருநிறுவனங்கள் கூட எப்பொழுதும் வந்து இந்த விடயத்திலே வந்து மக்கள் வந்து அதை பற்றிய ஒரு பூரண அறிவோடு இருக்கிறார்கள் என்றால் அந்த விடயங்களை திணிக்க முயலாது. அப்போ இலங்கை மாதிரியான ஒரு நாட்டிலே ஓகே எல்லாரும் ரைட் டு ரிப்பேரை பற்றி தெரிஞ்சிருக்குது, பெருமளவில் ரைட் டு ரிப்பேரண்டா என்ன தேடி இருக்கிறோம் என்றால் இந்த நிறுவனங்கள் வந்து அந்த ரைட் டு ரிப்பேர் சம்மந்தமான விடயங்களை இங்கே நடைமுறைப்படுத்தாது. இப்போ நாங்கள் ஒரு சர்ச் என்ஜினில் போய் கூகுள்லேயோ ஒரு சர்ச் என்ஜின்லேயோ போய் ரைட் டு ரிப்பேரண்டா என்னென்று தேடுறது கூட இப்படியான விடயங்களை ஆதரித்து அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு உதவியாக இருக்கும். அப்படி ஏதோ ஒரு வழியில் இந்த விடயங்களுக்கு நாங்கள் ஆதரவை தெரிவித்துக் கொள்ளலாம். சரி, பார்க்கலாம். ஆகவே இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சி கூட இந்த ரைட் டு ரிப்பேர் என்கின்ற இந்த விடயத்தை பற்றி நாங்கள் ஓரளவாவது அறிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. இவற்றினால் சாதகமான விளைவுகளே உருவாகுகின்றன என்கின்ற அந்த விடயப்பாட்டினை கருத்தில் கொண்டால் அவை வருவதனால் எங்கள் நாட்டுக்கும் நன்மை என்று சொன்னால் அவற்றை வரவேற்பதில் தவறே இல்லை. சரி, பார்க்கலாம். ஆகவே இத்தோடு இன்றைய வெள்ளிடை நுட்பம் நிகழ்ச்சியினை நாங்கள் நிறைவு செய்கின்றோம். அடுத்த நிகழ்ச்சியிலே அடுத்த ஒரு பகுதியோடு உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் காலிஸ். நன்றி நேர்களே.